நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஜய் டிவி கலக்கப் போவது யார் புகழ் அறந்தாங்கி நிஷா அவர்கள் களத்துக்கு வருகிறார். இந்த ஹாய் சொல்றதுக்கு ஒரு அக்காவா? எனக்கு பெரியப்பா மாதிரி இருக்கீங்க. ஒரு மனசாட்சி வேணாமா ஐயா? என் டேட் ஆஃப் பர்த்தே 87. இதுல போற வர்றவங்கலாம் என்ன பாட்டின்னு வேற கூப்பிட்டுருவாங்க போல. முதல்ல பெண்கள்லாம் நல்ல ஒரு முறை கைத்தட்டுங்களேன். நிறைய கூட்டமா இருக்கீங்க. முன்னாடி இருக்கிறவங்க எப்பவுமே தட்டி தான் ஆகணும், இல்லைன்னா இறங்கி போய் நான் ஒவ்வொரு ஆளா விசாரிப்பேன் ஏன் தட்டலைன்னு. அதனால வேற வழி இல்லாம இந்த கருவாச்சி பாக்குறாளேன்னு தட்டி வைப்பாங்க. பின்னாடி இருக்கிற நீங்க நல்லா கைத்தட்டினா தானே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த தூரம் வரைக்கும் கண்ணு கட்டுற வரைக்கும் உட்காந்துருக்கீங்க. நல்லா கைத்தட்டுங்க பாப்பா. பெண்கள் எல்லாம் என்ன பிடிக்கும்னா கைத்தட்டுங்க. அங்க ஒரு ஆயா சொல்லு, தட்டடி அவளை பிடிக்கும். இல்ல அது உன் 10th கிளாஸ் மட்டும். சும்மா இருங்கண்ணே. ஆனா அந்த கேமராமேன் மாதிரி நல்ல மனுஷன் யாரும் இல்ல. பேசுறது நானே எடுக்கிறது அவங்கள. பரவாயில்ல தங்கம். ராஜகுமாரி முதல் ராமானுஜர் வரை கதை வசனம் எழுதியது அவர் பேனா. 5 முறை முதல்வராகி நலத்திட்ட உதவிகளுக்காக கையெழுத்து இட்டது அவர் பேனா. 60 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக கையெழுத்திட்டது அவர் பேனா. கடைசி மூச்சு வரை கிட்டத்தட்ட 2,00,000 பக்கங்கள் எழுதி குவித்தது அவர் பேனா. அவரை கலைஞர் என்பேனா, இல்லை கடவுள் என்பேனா? நடுவர் அவர்களே, டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் இலக்கிய வானமேனு பேச வந்திருக்கோங்க. சரி, நல்ல மேடை, நல்ல தலைப்பு, நல்ல மக்கள். நாங்கெல்லாம் எவ்வளவு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சில பேர் வந்து நார்மலா பாராட்டிட்டு போவாங்க. ஆனா நம்ம இன்னும் உயரத்துக்கே போகல. ஆனா நம்மள உயரத்துக்கு போன மாதிரி நினைச்சு என்னைக்குமே எங்க அண்ணன் மாசு அவர்கள் எந்த மேடை ஏறினாலும் மனதார எங்களை பாராட்டக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல, அது நாங்க மேடையில இருந்தாலும் சரி இல்ல எங்களை என்னைக்குமே பாராட்டக்கூடிய அந்த மனம் என்னைக்குமே அவர் ரொம்ப நல்லா இருக்கணும்னா. அவ்வளவு ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர். அதுல என்னைய பாராட்டுறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? முதல்ல சொன்னாரு மேக்கப் போட்டு பாட சொல்லுங்க. நான் வெங்கடேச அண்ணன் ஒண்ணு சொல்லணும். எங்க அண்ணே? அண்ணே உங்களை தேடிட்டு இருந்தேன். இருங்க நான் அப்புறம் சொல்றேன் அந்த விஷயத்தை. உங்களுக்கு சொல்றேன், நானே நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு வேற அறை கொடுத்துருந்தீங்கல்லண்ணே. அங்க கிளம்பி கீழே வந்தேன். எங்க அந்த பசுபதி டிரைவர்? உங்க டிரைவர் தானே அண்ணே? என்னைய கூப்பிடுறதுக்கு அப்படி அக்கா 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 உங்களை எனக்கு பிடிக்கும் நான் சொல்லிட்டேன். தம்பி இப்பே பாத்துக்க, பேசி முடிச்சோன்னா மேக்கப் கலைஞ்சிரும். அவன் ரொம்ப ஆசைப்படுறான். தம்பி கூப்பிட்டான்ட்டு ஏ தம்பி இருடி கார்ல ஏறி உட்காந்தோடனே அவ்வளவு ஸ்பீடுனே நான் பயந்துட்டேன். ஏன்டா போறேன்னு அண்ணன் மாசம் அண்ணன் அவர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கும் போல. அக்கா அண்ணன் வர்றதுக்குள்ளே நம்ம போகணும். தம்பி இப்படி போனீனா நான் போயிருவேன் போல இருக்கு. கொஞ்சம் மெதுவா போடா அண்ணே. ஆனா உண்மையா சொல்லு, இப்ப காந்திமதி வாய்ஸ் வருது. ஆனா ஒரு ஓட்டுநர் கூட எவ்வளவு அருமையா அவ்வளவு அவ்வளவு அண்ணன் வந்துருவாங்கக்கா வாங்கக்கா வாங்கக்கான அவ்வளவு ஸ்பீடா கூட்டு வந்து விட்டானே. காரை விட்டு இறங்கி நான் மேடைக்கு ஓடி வர அந்த இடத்துல ஒரு பையன் டக்குன்னு என்னை ஸ்டாப் பண்ணான். எனக்கு ஒரே பயம். ஏன் வெங்கடேசன ஏரியா பசங்களை கண்டுச்சு வைங்க. என்ன என்ன கேட்டா சிலிண்டர் யார் சார்? ஊரா இருந்தா நான் வேற மாதிரி பேசியிருப்பேன். என்ன அழகா இருந்தா என்ன வேணாலும் கேப்பீங்களா? அம்மா இந்த மாதிரி பேசுறே உனக்கு மனசாச்சு இல்ல அண்ணே? கொஞ்சம் அழகா இருந்தது ஒரு தப்பானே. அந்த பையன் வேவேமா வந்து ஸ்டாப் பாருங்க. நான் கேட்டேன் ஏண்டி தங்கோன்னே, நடந்தா போறீங்கன்னு கேட்டான். சரி இல்லடா, ஊர்ல இருந்து அக்கா காலையில காலையில கடாவ அறுத்த கையோட கிளம்பி வந்தது. ஒரு வயசு சாப்பிட கூட இல்லடா நானு. 2:30 ஏதோ பக்ரீத்தை கொண்டாட்டி 2:30 பிளைட் போட்டு நமக்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற நிஷா அவர்களுக்கு பெரிய கைத்தறி கொடுத்தான். இல்ல உண்மையிலேயே அண்ணன் சொன்ன மாதிரிதான், அண்ணன் தேதி கொடுத்துட்டா அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த நிமிடம் ஓடி வரும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குனே. பணத்துக்காக ஓடி வருவதற்கு மத்தியில் மக்களுடைய உதவிக்காக ஓடி வரக்கூடிய அண்ணன் மாஸ் அவர்கள் கூப்பிட்டா நாம ஓடி வராம வேற யாரும் ஓடி வருவா? நானும் சொன்னேன், இல்லடா தம்பி அக்கா ஊர்ல இருந்து பிளைட்ல வந்தேன், இங்க இருந்து தம்பியோட கார்ல வந்தேன், மேடைக்கு நடந்து தாண்டா போகணும்னே. உண்மையிலேயே நடந்துதான் போறீங்களான்னு கேட்டான். ஏன்டா அண்ணே, பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துதானா போகும்? இதுக்கா இம்மா நேரம் கேட்டேன். உண்மையிலேயே நல்லா ரசிக்கிறீங்க. சில ஊர்ல எல்லாம் எனக்கு என்ன இந்த ஊர்ல பயம்னா ரவுண்டு கட்டி ரசிக்கிறீங்க. தம்பி கேமராமேன் கட்டி ரசிக்கல, பேசலாம் கிளம்ப முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது, நல்ல மக்கள். ஏன்னா வந்தவனே எல்லா பெண்களையும் பார்த்தேன், பயங்கரமா என்ன வரவேற்பாங்க. அதுல ஒரு காலம் என்ன கூட்டுட்டே இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ரசிக்கிறாங்க இந்த ஏரியால. சில ஊர்ல ரசிக்கவே மாட்டாங்கன்னு. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர் பக்கம் நானும் 30 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன் சகோதரி. பேசி யாருமே கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏ குருந்தாடி கொத்தரி போடுவேன்.
உண்மை அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம பேசும் போதெல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சூப் இந்த மாதிரி விஷயம் வருது இல்ல. ஆனா வெங்கடேசன் சூப்பு கொடுத்த ஒரு மேடம் இந்த மேடம் தானே டாப்னு. அதுக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பாத்துக்கங்க. நானே டயட்ல இருக்கேன், இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும். எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி காபி டீ தான். பசுமதி என்னைய முடிக்காம நீ இந்த இடத்த விட்டு போக மாட்டியா? அண்ணே போகும்போது வேற ஆளோட அனுப்பிச்சு வைக்கிற. இல்ல இல்ல இல்ல, அவரு தான் கூட்டு போறதா இருக்கு. நான் கூட விருகம் பார்க்க வரைக்கும் தம்பியை கூட்டிட்டு போய் விட்டுறலான்னு பார்த்தேன். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வரும்போது காமிச்சான்ட்டேன். ஆனா இந்த பேசிட்டு இருக்கும் போது டீ காஃபி குடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது தங்கம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஊர்ல எனக்கு ஊக்கு தொகை மாதிரி 1000 அப்படிலாம் வரல, ஒரு 50-100 கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையாவே ரொம்ப பெருமையா சொல்றேன், 36 விருதுகள் வாங்கி இருக்கிற வாங்கலான்னு இருக்காங்க. ஒருத்தன் தரமாட்டான் எனக்கு, விஜய் டிவில ஜம்பளமே தரமாட்டாங்க. ஐயோ கேமராவா? அனைத்து பிரஸுக்கும் நன்றி, உங்களுடைய வேலைகளை நாளைக்கு இருந்து ஒரு 7 சம்பளம் இனி வராது எனக்கு. அண்ணே ஒருத்தர்லாம் எந்திரிச்சு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், 10 ஒரு தடவை எனக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ஒரே சந்தோஷம், பேசுற சம்பளத்தை விட கூட வந்துடும் போல இருக்கேன்னு. நானும் வாங்கி வாங்கி பையில வச்சுக்கிட்டு நன்றி நன்றின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு போறேன். ஏன் வீட்டு வாசல்ல எனக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்திருக்காரு? காசு தானே கொடுத்தாரு, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு நம்ம. சரி அண்ணே வாங்கினே என்ன பண்ணேன், இல்ல தங்கச்சி நைட்டு போதையில தெரியாம கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போனா என் கொண்டாட்டி விளக்க மாத்தால அடிக்கிறா. கொடுத்த 3250 போதையிலையும் கணக்கு பண்ணி கொடுத்துருக்கான் பாரு. கொடுத்த 3250 கொடுத்துருத்தான். அந்த மாதிரி எல்லாம் பல ஊர்ல மாட்டிக்கிட்டு வந்தாலும் உண்மையிலேயே நல்ல ரசிகர்கள். அது குறிப்பாக எங்கெல்லாம் பெண்கள் வந்து இவ்வளவு கூட்டமா உட்கார்றாங்களோ, பெண்கள் எங்க வந்து இவ்வளவு ரசிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி சத்தியமா சக்சஸ்ங்க. அவ்வளவு ரசிக்கிறாங்க பெண்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாங்க மட்டும்தான் எது நடந்தாலும் ஜாலியா சந்தோஷமா சிரிப்போம். அதையும் தாண்டி பெண்கள் ரொம்ப புத்திசாலினே. நடுவரவர்களே எங்களுடைய அணில அக்கா சங்கீதா அக்கா பேசும்போது உங்களை பார்த்து ஒரு பாட்டு கிண்டல் பண்ணாங்கல்ல. உண்மையிலேயே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு எங்க அப்பா சொல்லும் போது கேட்டேன், ஆனா இப்ப தலைப்புக்காக படிக்கும் போது எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த கா கா கான்னு ஒரு பாடல் பராசக்தியில வரும்லனே, ரொம்ப ஐயா ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்கலாம், நான் என்னைக்கு பாடி இருக்கேன் காக்கா பாட்டு வருங்க. நான் நினைச்சு பாப்பேன், ஏன் ஒரு முத்தமிழ் அறிஞர் அவர்கள் என்ன என்ன ஒரு கூயில போட்டிருக்கலாம், ஒரு மயில போட்டிருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? மனுஷன்ட்ட போய் கேளுங்களேன், உனக்கு என்ன பறவை பிடிக்கும்னு எவனுமே காக்காவை சொல்ல மாட்டான். எனக்கு புறாவை பிடிக்கும், ஏன்னா புறா உங்க வீதான் வளர்த்தாரு சோறு போட்டு. புறாவை பிடிக்கும், மயில பிடிக்கும், கிளிய பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும்பாங்க. ஆனா காக்காவை யாருக்கும் பிடிக்காது. ஆனால் அறிவியல் ரீதியான ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? நாயை விட நன்றி உடையது காக்கான்னு சொல்றாங்கண்ணே. நீங்க ஒரு நாள் உணவிட்டால் கூட உங்களை எங்கு பார்த்தாலும் அந்த காக்காக்கு ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. அதையும் விட ஒரு படி கூடுதலாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த படத்துல அந்த பாட்டுல காக்காவை வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? எந்த இடத்துலயும் நீங்க ஒரு காக்காக்கு சாப்பாடு போடுங்களேன், தா மட்டும் சாப்பிடாம தன் இனத்தையே கூட்டிட்டு வந்து சாப்பிடக்கூடிய பறவை காக்கா மட்டும் தான் சார். அதே மாதிரிதாங்க, தா மட்டும் வாழாம தன்னை சார்ந்தவர்களை வாழ வைப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் நிகர் எதுவுமே கிடையாது. அது வந்து அந்த பாட்டு குடும்பநலன் நாராயண கவி தான் எழுதினாரு. ஆனா அது அதை வந்து சொன்னது தலைவருடைய கலைஞருடைய ஐடியா. அதையும் தாண்டியன இப்போ நம்ம அந்த படத்திலே பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப கலைஞர் அவர்கள் வந்து நிறைய அருமையான பாட்டு எச்சில்லை தான் நீளே எரியும் சோற்றுக்கு பிச்சை சண்டை ரோட்டிலே நினைத்தவன் மனுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே பச்சை சாதி நீங்க அந்த பகுத்தறிவான பக்காதீங்க பக்கமாயிருங்க பகுத்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க எங்க பாடுங்க
பேசுறேன். சாதா காக்காவை பத்தி பேசணும்னா அண்டங்காக்கா என்னமா பாடுது. பராசக்தி இந்த உலகத்தை படைத்திருக்கலாம், ஆனால் அந்த பராசக்தியவே படைத்தது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்று வாலி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆனா அந்த படத்துல ஒரு காட்சி வரும், மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் ஐயா வந்து அந்த ஒரு சிலை கீழே படுத்திருப்பாங்க. காவல்துறை நண்பர்கள் வந்து அந்த குச்சியை வச்சு அப்படி தட்டிட்டு அவரை எழுப்புவாங்க. எந்திரிச்ச உடனே கேட்பாங்க, பிட் பாக்கெட்டா, பிட் பாக்கெட்டாடா? உடனே சிவாஜி கணேசன் ஐயா ரெண்டு பாக்கெட்ல கையை விட்டு சொல்லுவாரு, இல்ல எம்டி பாக்கெட்டு, அங்க ஒண்ணும் இருக்காது. அடுத்த நிமிஷம் கேட்பாங்க, என்னடா முழிக்கிறேன்னு. அதுக்கு அழகா சொல்லுவாரு, தூங்குறவனா எழுப்புனா முழிக்காம வேற என்னையா பண்ணுவாங்கன்னு. ஒரு வசனத்துல கூட நகைச்சுவையை கொடுக்கறாங்கல்ல, அது அது அவருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். அதை விட அவங்க அண்ணன் அதுல வந்து இந்த பிச்சைக்காரங்களோட போயிருவாங்க. எஸ்எஸ்ஆர் வந்து பிச்சைக்காரங்களோட போயிருவாங்க, திரும்பி குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரும். அதுல மூத்த அண்ணன் நீதிபதி சொல்லுவாரு, எல்லாரும் ஒன்னா இருக்கும், இனிமே ஒன்னாவே இருப்போம். உடனே எஸ்எஸ்ஆர் சொல்லுவாரு, அடுத்த வாரம் பிச்சைக்காரர்களுடைய மறுவாழ்வுக்காக நிதி திரட்ட போறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. உடனே அதுக்கு நீதிபதியா இருந்து சொல்லுவாரு, இதுமா அந்த பிச்சைக்காரர் கூட்டத்துல போய் சேர போறேன்னு. அதுக்கு அவர் ரொம்ப அழகா வசனம் வச்சிருப்பாங்க, யாரும் இல்லாத பொழுது எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை ஆதரித்தது பிச்சைக்காரர்கள் தான், அவர்களை நான் கடைசி வரையில் நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவார். அது வெறும் வசனத்தோட முடிக்கலங்க. தலைவர் அவர்கள் முதல்வராகி பல திட்டங்கள் போட்டப்போ பிச்சைக்காரர்களுக்கென்று மறுவாழ்வு திட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எழுதுவது ஒண்ணு, பேசுவது ஒண்ணு, வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவது ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் செயல்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தானங்க. அதுல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க, இப்ப நாங்களாம் வீட்டுல இருக்கோம்ல, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அந்த விஷயத்த, சொல்லுப்பா. காவல்துறை இல்லனே, காவல்துறை நண்பர்கள் போன வாரம் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு தடவை, என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்றதுக்கு. சரி, சத்தியமா அந்த மனுஷன் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யார், உங்க வீட்டுக்காரர் தானே? பக்கத்து வீட்டுக்காரர். அம்மா, உலகத்திலேயே உங்க வீட்டுக்காரர் மாதிரி தங்கமான மனுஷன் கிடையாதுமா? உன்னைய கல்யாணம் பண்ணிருக்காரா? ஏ, எனக்கு என்ன குறைச்சல்? நான் இவ்வளவு அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி என்னை யாருமே கட்டாம அந்த மனுஷன் கட்டின மாதிரி பாக்காதீங்க. கிட்டத்தட்ட 22 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவன் பொண்ணு பார்க்கவல்ல, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துச்சு, நீ அதை சொல்லிடுறேன், சமீபத்துல சத்தியமா நடந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன், 1:30 இருக்கும், எனக்கு ஒரு போன் வந்துச்சு. சரி, நான் 1:30 போன் சத்தியமா பயந்தேன், ஏன்னா மச்சா இருக்காங்க வீட்டுல, பயமா இருந்துச்சு. சரி, 1:30 நமக்கு போன் அடிக்குது என்ன, கை காலெல்லாம் நடுங்கி போய் அந்த போனை எடுத்து ஹலோன்னு, ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சார்னு வச்சுட்டான். சாரி சாரா? அவன் என்னைய ஆம்பளன்னு நினைச்சு வச்சுட்டான். நான் விடுவேனா? திரும்பி போன் அடிச்சு நான் பொம்பளைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும்னு ராத்திரி 1:30 திரும்பி அவனுக்கு போன் அடிச்சு ஹலோன்னு, திரும்பி அவன் சாரி சார்னு வச்சுட்டான். எனக்கு கடுப்பு, சம கடுப்பு. நாமளே போன் பண்ணி அவன் சொல்லுவோம், நம்ம லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் கால் பண்ணி அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசினேன், ஹலோ யோ என்ன ஹலோ ஹலோ, ராத்திரி 1:30 போன் பண்ற, நீ பாட கட் பண்ற. அவன் கடைசி வரைக்கும் ஒரே முடிவுல இருந்தான், இல்ல சார், சார் தான் ராத்திரி இந்த மாதிரி 1:30 2 கால் பண்ணுவோம் சார், யாராவது ஒரு லேடிஸ் எடுப்பாங்க பேசிக்கிட்டு இருப்போம், பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டான். எனக்கு அழுகையும் தீரல, ஆத்திரமும் தீரல. 1:30 ஓன அழுதுட்டு இருக்கேங்க, பக்கத்துல ஒண்ணு படுத்துச்சுல எந்திரிச்சு கேக்குது, ஏன் முதேவி அழுகிறேன்னுச்சு. ராத்திரி 1:30 என்ன ஒருத்தன் ஆம்பளன் நினைச்சுட்டான் தங்கோங்கிறேன், 13 உன்னை ஆம்பளை நினைச்சுதான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், பேசாம இரு, உயிரை வாங்காதன்னு. நான் அந்த முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இருக்கிறது சத்தியமா நாங்க கிடையாதுன்னு. இப்ப நாங்கெல்லாம் பெண்கள், அது குறிப்பாப்பா பெண்களை பத்தி பேசும்போது நல்லா கை தட்டுறோம், இல்லைன்னா நான் பேச மாட்டேன், உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், நான் மேக்கப் கலையகளையே பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே பெண்கள் இவ்வளவு சந்தோஷமா, எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, என்ன பெரிய ஆசை, இந்த கோடீஸ்வர மாப்பிள்ள வேறு அப்படிலாம் ஆசைப்பட மாட்டோம். எங்களுக்கு எல்லாம் அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா, என்ன ஆசை? பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி புருஷன் வேணும்னு ஆசை. சரி, கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது. கோபிய பத்தி தப்பா பேச, அடையாயா நீ வேற, அவர் தான் தாத்தா ஐயா அப்பாவானாரு. சரி இல்லன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் நைட் தூங்காமலே சுத்திக்கிட்டு இருக்காரு, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சான்னு விறுவிறுன்னு கூட்டிட்டு போய் டாக்டர் கேட்டேன். டாக்டர், 15 ராத்திரி எந்திரிச்சு உட்காந்துக்கிறான், வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர்னு கேட்டேன். வீட்டுக்கு யாருமா வந்திருக்கா? என் தங்கச்சி, அவள் அனுப்பு, அவன் தூங்கிடுவான். தங்கச்சியாவது நல்லா இருக்குமா? அது அண்டார்டிகால அமெரிக்கா போறது மாதிரிதான் இருக்கும் எங்க குடும்பமே. ஆனா உனக்கு விஷயம் தெரியுமா, எங்க அப்பா தங்கமான மனுஷன், தெரியுமா? என்ன கட்டி கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி கட்டி கொடுத்தாரு, என் புள்ள இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொன்னாரு. கல்யாணம் ஆகி 2 கரண்ட்ல மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேர்ந்தாங்க சார். அதுல எங்க மாமனார் சொல்றாரு, அவளை கொஞ்சம் சிரிக்க சொல்றா எங்க இருக்கான்னு பாப்போம், அப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க.
ஆனா உண்மை என்ன தெரியுமா, வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் இப்ப என்ன எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னேன்ல, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் 1000 பேசுவாங்க ஆண்கள், அதுல இந்த காதலிக்கும் போது இன்னும் வித்தியாசமா பேசுவாங்க, ஆனா இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போயிரும். அதுல இந்த நிறைய அன்பு தம்பிகள், திருமணம் ஆகாத அன்பு தம்பிகள் இருப்பீங்க. அக்கா ஒரு அறிவுரை சொல்றேன், டி தங்கம், பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா அம்மாவோட சேர்ந்தாப்புல போய் பொண்ணு பார்த்துட்டு வா, சரி, நீ தனியா பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு போவாத, அது மேக்கப் போடாம உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஏன்னா நான் கொடுத்தேன், குடும்பத்தோட எங்க மாமியார் வந்துச்சு, ஏ அப்பா வந்தோன்னு ஒரு அக்கா கேட்டாங்க, உண்மையிலே மாமியார் நல்லா இருக்காங்களான்னு வச்சிருக்கேங்கா பத்திரமா, என்னைக்கு கிட்னி விலை ஏறுதோ அன்னைக்கு கழட்டிடுவேன். அண்ணன் மாசம் அண்ணன் பாக்குறாரு, இனி மாமியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் வந்து நிப்பேன். அண்ணே எனக்கெல்லாம் ஏனாகிறதுக்கு முன்னாடி எங்க மாமா வந்து பொண்ணு பாக்கலனே, எங்க மாமியார் மாமனார் அப்படிலாம் பேசாதீங்க, திடீர்னு ஒரு நாள் தனியா என்ன பாக்குறதுக்காக வந்தாரு. சரி, நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்னுகிட்டு இருந்தேன். ஓ, நான் நைட்டி போட்டா எப்படி இருப்பேன்னு வேணா பிக் பாஸ்ல போய் பாத்துட்டு வாங்க அந்த கருமத்தை. அந்த 77 அவன் செத்த பாடு, 77 பிக் பாஸ் வீட்டுல இருந்தேன் சார். வெளியில வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் தான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணேன், ஓட்டு போட்டியான்னு, ஓட்டு போட்டேன்டின்னு. நீ ஓட்டு போட்டா நான் எப்படிடா வெளியில வந்தேன், நீ வெளியில வரணும்டா வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். அவ சமீப தாக்கு போட்டாப்ல கேட்டேன், நைட்டிய போட்டுட்டா உள்ள சுத்திக்கிட்டு திரியற அப்படினு. நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்னுட்டு இருந்தேனே, எங்க வீட்டுக்கார அங்கே தூரமா வந்தாருல்ல, நான் அவரை பாக்கல, எங்க அப்பா பாத்துட்டாங்க. சரி, எங்க அம்மா சொன்னாங்க அறிவு கட்ட எரும மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க, நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன், அவரு துக்கப்பட்டு வீட்டை விட்டே ஓடிட்டாரு. அன்னைக்கு உங்க வீட்டு எரும அடுப்பிச்சுட்டு ஓடிச்சு. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்குங்க, ஆனா வாழ்க்கையில எது தெரியுமா மிகப்பெரிய சந்தோஷம், இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த மேடைகள்ல, பட்டிமன்ற மேடைகள்ல, அண்ணன் கொடுக்கிற மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கோங்க. குடும்பம் வேறு, கட்சி வேறுன்னு பார்க்காம கட்சியவே தன்னுடைய குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரே கழகம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தாங்க. என்னைக்குமே அந்த ஒற்றுமை இருக்குல்ல, அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயம். அதெல்லாம் என் நடுவரவர்களே, இதுல என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில இடங்கள்ல சில நேரங்கள்ல எங்க கணவரை பேசுறதுக்காக கூட்டிட்டு போவேன், கீழே உட்கார வச்சு நான் பேசுவேன். அப்படி ஒரு கல்யாண வீட்டுல அந்த மனுஷனை கூட்டிட்டு போனேன், நான் பண்ண பெரிய பாவமும் அதான், நான் பண்ண பெரிய தப்பும் அதான், கூட்டிட்டு போய் இதே மாதிரி முதல் வரிசையில, ஏன்னா எனக்கு ஒரு நப்பாசை, நம்ம பேசுறத அந்த மனுஷன் கேட்கட்டுமே அப்படின்னு கூட்டிட்டு போய் முதல் வரிசையில உட்கார வச்சு, அதுவும் திருமண வீடுமே, நான் அப்படி மானைய தேனைய பொன்மானைய திருமண வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், புரிச்ச முன்னாடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பல அறிவுரைகளை சொல்லிட்டு வாய மூடிட்டு உட்கார்ந்து இருக்காம நானும் வள்ளுவரை பத்தி வாசுகியை பத்தி சொல்லலான்னு நான் ஒரு விஷயத்தை அப்படி எடுத்து விட்டேன். வள்ளுவன் வாசுகி எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா, ஆஹா, வள்ளுவன் சாப்பிடும் போது எப்பவுமே வாசுகி ஒரு செம்பு நிறைய தண்ணியும் பக்கத்துல ஒரு குண்டூசியும் வைப்பாங்களாம். ஒரு நாள் கூட ஏன் வைக்கிறேன்னு வள்ளுவன் கேட்டது இல்லையா, எதுக்கு வைக்கிறேன்னு வாசுகியும் சொன்னது இல்லையா. இதே மாதிரி டெய்லி போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் வள்ளுவன் கேட்டாரா, வாசுகி கேட்டாலாம், ஏன் வள்ளுவரே இதே மாதிரி டெய்லி வந்து செம்பு வைக்கிறேன், செம்பு நிறைய தண்ணி வைக்கிறேன், பக்கத்துல குண்டூசி வைக்கிறேன், ஆனா ஒரு நாள் கூட நீங்க பயன்படுத்தினதே ஏன்னு கேட்டப்போ வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னாராம், நீ எனக்கு சாதம் பரிமாறும் போது ஏதாவது 1-2 பருக்க சிதறி கீழே விழுந்துரும், அந்த குண்டூசியால அதை குத்தி பக்கத்துல இருக்க செம்புல இருக்க தண்ணியில அலசிட்டு சாப்பிடலாம்னு நினைப்பேன் வாசுகி, ஆனா ஒரு நாள் கூட ஒரு பருக்கை கூட கீழே சிந்தாமல் எனக்கு பரிமாறிய தாய் நீ அப்படின்னு ரொம்ப அருமையா பாராட்டினாருன்னு சொல்லிட்டு நான் என் வாயை மூடி இருக்கணும். அதுக்கப்புறம் தானே சனி தாண்டவம் ஆடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா, ஒரு நாள் வாசுகி கேணியில தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்களாம், வாசல்ல வள்ளுவன் வாசுகி வாசுகின்னு கூப்பிட்டாங்களாம். உடனே அந்த அம்மா அப்படியே கைத்த போட்டுட்டு வெளியில போய் என்னங்கன்னு கேட்டுட்டு திரும்பி வந்து பாக்கும்போது அந்த வாளி அப்படியே நின்னுச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன், கீழே உட்காந்த என் பைத்தியம் இதை யோசிச்சிருந்திருக்கு, இப்படியும் டெஸ்ட் பண்ணலாமா, பண்ணிருவோம், கரெக்டா 10 நாளா எங்க வீட்டுல மோட்டர் ரிப்பேரா போச்சுனே, எங்க வீட்டுல ஒரு கேணி இருக்கு, இன்னும் நாங்க அதை தூத்தல, ஏன்னா என் மாமியார் இன்னும் போகல, அது போனதுக்கு அப்புறம் தூத்துக்கலாம்னு வச்சிருக்கேன். நானும் அந்த கேணியில போய் தண்ணி இறைச்சுக்கிட்டு இருக்கேன், வெளியில இருந்து ஒரு சத்தம், எங்க வீட்டுக்காரு ஒண்ணும் வா போய் பாப்போம்னு தோல் மேல அப்படியே கை போட்டு மெதுவா வந்தாரு, வந்து எட்டி பார்த்தாரு, வாளி கயிறு எல்லாம் உள்ள கிடந்துச்சு, எட்டி பார்த்துட்டு என்னையும் பார்த்து, என்ன நானு என்னடா லூசு பேல, என்ன நிக்கல, எது நிக்கல, வாளி நிக்கல, கடுப்பாயிட்டேன். அப்பதான் சொன்னேன், கூப்பிடுற நீ, நான் கூப்பிடுற நான் வாசுகியா இருக்கணும்னு முக்கியம் இல்ல, கூப்பிடுற நீ முதல்ல வள்ளுவனா இருக்கணும்,
நீ ரொம்ப ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்சதுதான் இன்ன வரைக்கும் வாயா திறக்காம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. நடுவரவர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி குடும்பங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடையாதுங்க. ஒரு சாதாரண குடும்பத்திலேயே 1000 பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு கழகம், ஒரு மிக பெரிய கழகம், அதுல இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தலைவர் கலைஞர் அவர்கள் உடன் பிறப்பேன்னு கூப்பிட்டது மட்டும் கிடையாதுங்க, உயிரினும் மேலான உடன் பிறப்பேன்னு சொன்னார்ல, தன் உயிரை தாண்டிய உடன் பிறப்பு. கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்க, அரசியல்ல எனக்கு ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படும் போது நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம்தான் இலக்கியம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரே காரணத்தை நீங்களும் தீர்ப்பாக தருவீர்கள் என்று சொல்லி, உண்மையிலேயே இதுவரை நாங்கள் பார்த்த கூட்டத்தில் இது ஒரு மிகச்சிறந்த கூட்டம், மிகச்சிறந்த ரசிகர்கள், அதற்கு வெங்கடேசன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.